வெல்கம் டு அறுசுவை இது புது சுவை இன்றைக்கி நம்ம மட்டன் மார்கண்டம் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் மட்டன் மார்கண்டம் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஷாப்பில் போய் மார்கண்டம் பீஸ் போடுங்கன்னு சொன்னாலே போடுவாங்க அதோட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி வீட்டில் அரைச்ச மசாலா இது இதில் தனியா மிளகு மஞ்சள் சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சது அது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு தேங்காய் அதில் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் கால் கப் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இதையும் இந்த இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு தே இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விசில் போட்டுடலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரட்டும் ஆறு விசில் வந்தது பிறகு நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது நல்ல வெந்திருக்கு இதோட ஒரு கப் அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ரெண்டு துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்புலை ஒரு கால் வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச சூப்பை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடுறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவு மறுபடியும் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு காரம் உடம்புக்கு நல்லது தான் சளி இரும்பல் இருக்கும்போது இந்த சூப் வச்சு குடித்தோன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த சூப் நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிட்லாம் அப்படியேவும் குடிக்கலாம் ரொம்பவே ஆரோக்கியமானது சளி இரும்பல் இருக்கும்போது போது பெரியவங்களாலும் சரி குழந்தைங்களுக்குனாலும் சரி இந்த மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே ரிலீஃபாக இருப்பாங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும்